வணக்கம் ஒவ்வொரு ஆண்டும் புது வருடம் பிறந்ததும் அனைவரின் வீடுகள்லேயும் புது வருடத்துக்கான காலண்டரை வாங்கி மாட்டி வச்சிருப்போம் நாம் நாளுக்கு நாள் முன்னேறி செல்ல வேண்டும் என்பதை உணர்த்தக்கூடிய ஒரு பொருள் கேலண்டர் சரியான இடத்துல சரியான திசையில் கேலண்டரை வைக்கலைன்னா நமது வீட்டில் எதிர்மறை தாக்கங்களை அது வந்து ஏற்படுத்தும் வாஸ்து சாஸ்திரப்படி ஒவ்வொரு திசையில் காலண்டரை மாட்டுவதற்கும் ஒவ்வொரு பலன்கள் உண்டாகுது புது கேலண்டரை வீட்டில் மாட்டும்போது நாம் செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன என்பது பற்றியும் எந்த விஷயங்களை செய்யணும் அப்படிங்கிறது பற்றியும் நாம் வந்து இந்த பதிவில் பார்க்கலாம் வீட்டின் நிலைவாசலுக்கு முன்பாக கேலண்டரை தொங்க விடக்கூடாது இது எதிர்மறை ஆற்றல்களை ஈர்க்கும் காற்று அதிகம் வீசக்கூடிய இடங்களில் கேலண்டரை வைக்கக்கூடாது கேலண்டர் பறந்து கொண்டோ அல்லது அசைந்து கொண்டோ இருந்துச்சுன்னா நமக்கு அதிர்ஷ்டங்கள் ஏற்படுத்தும் தெற்கு திசை நோக்கி கேலண்டரை தொங்க விடக்கூடாது இது எதிர்மறை ஆற்றல்களை ஈர்த்து வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு இடையூறு ஏற்படுத்தும் மேற்கு திசை நோக்கியும் கேலண்டரை மாட்டக்கூடாது இது எதிர்மறை எண்ணங்களை நமக்கு உண்டாக்கும் வீடு முழுவதும் நிறைய கேலண்டர்களை மாட்டி வைக்கக்கூடாது கதவுக்கு பின்னால் கேலண்டரை தொங்க விடவும் கூடாது இது வீட்டில் இருப்பவர்களை அடிக்கடி நோய்வாய்ப்பட வைக்கும் பழைய கேலண்டருக்கு மேலே புதிய கேலண்டரை தொங்கவிடக்கூடாது இது குடும்பத்தில் சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்தும் கிழிந்த காலண்டரை மாட்டக்கூடாது இது வாஸ்து தோஷம் உருவாக்கும் போர்காட்சிகள் இலையுதிர்ந்த வறண்ட மரங்கள் காட்டு விலங்குகள் படம் போட்ட கேலண்டரை வைக்கக்கூடாது இது குடும்பத்தில் அமைதி குறைவை உண்டாக்கும் பூஜை அறையில் சுவாமி படம் போட்ட கேலண்டர்களை வைத்து பூ வைத்து நாம் வந்து வழிபடக்கூடாது ஏன்னா ஒவ்வொரு ஆண்டும் வந்து கேலண்டரை மாற்றுவோம் பூஜை அறையில் இருக்கக்கூடிய பொருட்களை ஒவ்வொரு ஆண்டும் அப்புறப்படுத்தக்கூடாது அந்த மாதிரி அப்புறப்படுத்தும் போது நேர்மறை ஆற்றல்களும் தன்மையும் குறைந்துடும் பழைய கேலண்டர்களை வீட்டில் வச்சுருக்கக்கூடாது அவைகள் வந்து எதிர்மறை ஆற்றல்களை ஈர்த்து வீட்டில் தேக்க நிலையை ஏற்படுத்தும் கேலண்டர்களை எப்படி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரம் பார்த்தோம் இப்போ கேலண்டர்களை எந்த திசை நோக்கி வைத்தால் நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் எந்த மாதிரியான கேலண்டர்களை நம்ம வீட்டில் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கிழக்கு திசை நோக்கியவாறு சிவப்பு இளம் சிவப்பு நிற கேலண்டர்களை வச்சோம்னா வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் சூரியன் உதிப்பது போன்ற காட்சி உள்ள கேலண்டரையும் கிழக்கு திசை நோக்கி வைக்கும்போது நமக்கு சிறப்பான முன்னேற்றங்கள் உண்டாகும் பச்சை வெள்ளை நீலம் நிற கேலண்டர்களை வடக்கு திசை நோக்கி வைத்தால் செழிப்பு மகிழ்ச்சி திருப்தியான வாழ்க்கை அமையும் பசுமையான மரம் செடி காட்சிகள் உள்ள கேலண்டர் நீர் ஊற்று படம் உள்ள கேலண்டர் ஆறு கடல் குழந்தைகள் குடும்ப உறுப்பினர்கள் இருப்பது போன்ற காட்சிகள் உள்ள கேலண்டரை வடக்கு திசை நோக்கி வச்சோன்னா சிறப்பு தரும் குழந்தைகள் அறையில் கிழக்கு நோக்கி கேலண்டரை மாட்டி வைக்கும்போது அவர்களோட புத்தி கூர்மை மற்றும் நினைவாற்றல் பெருகும் கிழக்கு திசை நோக்கியோ வடக்கு திசை நோக்கியோ கேலண்டரை மாட்டி வைக்கும்போது நமக்கு பண வரவு உண்டாகும் தொழில் செய்யும் இடத்துல பச்சை வெள்ளை சிவப்பு நீலம் நிறமுள்ள கேலண்டர்களை கிழக்கு திசை நோக்கி வச்சா தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் புது கேலண்டரை வீட்டில் மாட்டும்போது நாம் அவசியம் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய விஷயங்கள் பற்றி பார்த்தோம் இது பலருக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நன்றி